இங்க பேச எழுந்த உடனே எனக்கு நான் முதல் முறையா இந்த துறையை எடுத்து இங்க பேச வந்ததுக்கு என் பேச்சை டக்குன்னு கட் பண்ணிட்டு எழுந்து முதல்வர் அவர்கள் என்னை பற்றி அன்றைக்கு தன் மனதில் பட்டதையெல்லாம் அன்றைக்கு பாராட்டி பேசினார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற மாபெரும் தலைவர்களும் பாராட்டி என்னை செய்தீர்கள். எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. என்னை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் எங்கள் கட்சியில் இருந்தவன் நான், இன்னும் இருக்க போகிறவன், என்றைக்காவது ஒரு நாள் மறையப் போகிறவன். அந்த மறைந்து விட்ட அன்றைக்கு எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு மன்னா முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும், என் தலைவர் கலைஞருக்கு கோபாலபுரத்து விசுவாசியாகவே நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நிச்சயமா. அதைய சொல்லிடுறேன், நானும் தலைவரும் கவர்னர் பார்க்க போறோம் சண்டை போட்டதுக்கு அப்புறம், டீ கூப்பிட்டுருந்தாரு போறோம். அப்போ சொன்னாரு, என் வயசை பற்றி கேட்டார் அவரு. அண்ணன் முதல்வர் சொன்னார், எங்கள் அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேலே கூடவே இருந்தவர் இப்போ என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தார். ஒரு சொன்ன இப்போ உதயா கூட இருக்கிறான், உதயா கூட இப்போ நான் இப்போ தான் இருக்காருன்னாரு. நான் சொன்ன கவர்னருக்கு, உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னாரு. ஐஎம் நியரிங் 18 தான், பட் ஐஎம் கிராசிங் 100 டெஃபினெட்லி அப்படின்னு சொன்னேன். அதையும் சொல்லி கொடுத்துடும் எங்கள் தலைவர் தான். என்னைக்குமே தனக்கு வயசாச்சுன்னு நினைக்க கூடாதியா, எப்போ இளமையே நிற்கணும் அப்படின்னு வர. இந்த லிஃப்டில் இறங்குவோம், அந்த லிஃப்டில் இறங்கும்போது கூட அந்த கால்ரெல்லாம் அடி சரி பண்ணி அடுத்த நான் கேட்பேன், ஏன் இப்போ என்னன்னு, ஓ இவ்வளோ தவிடு அல்றவள்ளையும் நம்ம நிற்கணையா இளமைன்னு சொல்லுவார். அதனால் 100 நிச்சயமாக இருப்பேன், நீ கவலைப்படாதீங்க. எல்லாரும் வாழ்த்தும் உங்களுக்கு இருக்கு. நன்றி, நன்றி சார்.